இந்த மாதிரி படத்தை தான் தமிழக மக்கள் இன்னும் வளரணும். அந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த காட்சியில் ஹவுஸ்ஃபுல்ன்றாங்க, இதுக்கு யாருமே வரல. என்ன தான் பண்ணுறீங்க, இந்த மாதிரி படத்தை வளங்க. அப்புறம் ஊரெல்லாம் பேசி ஒரு புரோஜனம் கிடையாது. எப்போ பார்த்து கூட வரலாம், இங்கிலீஷ் படத்தை பார்க்க வரீங்க, தமிழ் படத்தை பார்க்குவாங்கடா. காடன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, டெக்னிக்கலாகவும் நல்லாயிருக்கு, ராணாடகு பற்றி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பொதுவாக இயற்கை வளங்களை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற கருத்தை வந்து காடன் படம் வந்து பதிவு பண்ணுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். மரத்தெல்லாம் வெட்டாதீங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு யானை ரொம்பவே கொஞ்சம் கம்மியாகவே ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் சேமிங், எல்லாரையும் வந்து எல்லாமே காடு மரம் எதுவுமே அழிக்காதீங்க. குட் மெசேஜ் நான் மொத்தமாகவே. வேற லெவல் நான் மாஸ்ஸாக பண்ணியிருக்காரு, நான் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண போன ஒரு கேரக்டரோட அவர் நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஆஃப் சொதப்பிட்டாங்க நிறையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு. அது செம்மையாக இருக்கு ப்ரோ, உண்மையாலுமே வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. எலிஃபன்ஸ் பற்றி தான் ப்ரோ ஃபுல்லாக படமே, எலிஃபன்ஸ் ஃபாரஸ்ட்ல எப்படி இது பண்ணாங்க அந்த இதை பற்றி தான் ஃபுல்லாக பண்ணுறோம். நல்லா இருந்தது, நல்லா இருக்கு. படத்து மூலமா என்ன ஸ்டோரி, என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? அனிமல்ஸ் எல்லாம் எந்த இதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பார்த்துக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி மரத்தெல்லாம் வெட்டாமல் அதை பாதுகாத்துக்க சொல்லி சொல்கிறாங்க. உண்மையில் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் காடுகளும் அதன் வளங்களும் எவ்வளோ முக்கியம், இந்த கார்பரேட்டும் இந்த அரசாங்கம் சேர்ந்து இந்த காட்டை எவ்வளோ தூரம் அழிக்கிறாங்கன்றத ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு. யானைகள் தான் காடை வளர்த்துச்சுன்றது நம்ம நிறையா புத்தகங்களை படிச்சிருக்கோம், ஆனால் இப்போ இருக்கிற மக்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டாங்குது. கோயம்புத்தூரில் ஜக்கி வாசுதேவ் தான் படத்தை எடுத்திருக்காரு, கிளிகளும் கிழிச்சிருக்காரு. அதெல்லாம் இப்போ இந்த படத்தில் சொன்ன மாதிரி கிடச்சி அவங்களையும் கோயம்புத்தூர் ஈஸியாக தூக்கிட்டாங்கன்னா நாடு நல்லாயிருக்கும். முடிஞ்சாராவது பண்ணுங்க, நல்லா சூப்பராக இருக்கு. என்ன சொல்லுவாங்க மக்களுக்கு? அதாவது இயற்கை வளங்கள்லாம் அழிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் மக்களுக்கெல்லாம் புரியாது, அவங்கவுங்க அவங்க வேலையை தான் பார்க்க போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, உண்மை தானே? இப்போ நானும் பேசுகிறேன், என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன வேலை ஹெல்ப் பண்ணணும். ஒரு நல்ல விஷயம், ஒரு ஒரு மரத்தையாச்சும் நட்டு வைக்கணும் மக்களுக்காக, அடுத்த வர ஜென்ரேஷனுக்காக. அது இதிலிருந்து புரியுது என்னன்னா, இயற்கை வளங்களை அழிக்கக்கூடாதுன்றதுக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்கு, டீசெண்டாக இருக்குது படம். கதை மூலமா சொல்லுவாங்க எப்படின்னா, ஆனிமல்ஸு அந்த மாதிரி தண்ணி கொடுக்கறது நல்லா தான் இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க படத்தை. இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த கதையை வந்து நகர்த்திருக்காங்க. நம்ம எப்போதுமே கரண்ட்டு ப்ரெசண்ட்டு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம வந்து யூஸ்வலாக வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இருந்தால் போதும் அப்படிங்கிறதுலாம், நான் இன்றைக்கி இருக்கிற விஷயங்களை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு இன்றைக்கி இருக்கிற விஷயங்களை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு சந்ததியினர் வரும்போது அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் வந்து படத்தை வந்து எடுத்துருக்காங்க. இந்த படத்துலேயே வெயிட்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்டோரி இல்லைனா கிராஃபிக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா, ஒரிஜினலாக இருக்குது, கிராஃபிக்ஸ் எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு எல்லாம் வந்து படம் வந்து இப்படி ஒருத்த தேட்டர் வந்து பார்க்குறதுக்கு பார்க்கலாம்ண்ணா, குழந்தைங்கள கூட்டு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. யாரோட ஆக்டிங்லாம் அப்புறம் இருக்குது? எல்லாரோட ஆக்டிங் நல்லாயிருக்கும், எல்லாருமே கரெக்டாக தான் பண்ணுவார், யாருமே ஒன்றும் வரப்பில்ல. சின்ன சின்ன தடுமாற்றங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி படத்தை தான் தமிழக மக்கள் இன்னும் வளரணும். அந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த காட்சியில் ஹவுஸ்ஃபுல்ன்றாங்க, இதுக்கு யாருமே வரல. என்ன தான் பண்ணுறீங்க, இந்த மாதிரி படத்தை வளங்க. அப்புறம் ஊரெல்லாம் பேசி ஒரு புரோஜனம் கிடையாது. எப்போ பார்த்து கூட வரலாம், இங்கிலீஷ் படத்தை பார்க்க வரீங்க, தமிழ் படத்தை பார்க்குவாங்கடா. ராணாவோட ஆக்டிங்லாம் இருக்கு, நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாகுபலியில பார்த்ததுக்கும் இப்போ வந்து ஒரு காட்டு வசியாக பார்த்தேன், அதில் பார்த்ததுக்கும் இதில் பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தார், ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, மியூசிக்லாம் மற்றபடி மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. சரி, படம் வந்து கேட்டால் போர் அடிக்கிறது, லேக் ஆகுறது அப்படின்னு எதுவுமே இல்லை, ஃபுல் ஃபிஷாக இருக்கு. படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் என்ன இருக்குது? ரொம்ப பிடிச்ச சீன்னா பிரேக் த வால்னு சொல்லுவாங்க பிரைம் மினிஸ்டர், அது நல்லா இருந்தது. சினிமோட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருக்குது, அண்ட் ராணாடகுபதியோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா வந்து தமிழில் பேசி நல்லா சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. இந்த வில்லனாக நடிச்சிருக்கிறவங்க வந்து நல்லா வந்து நடிச்சிருக்காங்க. படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா, படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, லைக் அந்த படத்தில் வர யானைங்களும் ராணாடகுபதியும் வந்து மனசில் வந்து பதிகிறாங்க. விஷ்ணு விசாலுக்கு வந்து பெருசாக வந்து ஒரு ரோல் இல்லை, ஒரே ஒரு சீன் அவரோட யானை ஒன்று இறக்கும், அந்த சீனில் மட்டும் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் என்ன சொல்கிறது, இதில் இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணாங்க. பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லாம் படிக்கிறோம், டவுன்ஷிப்ஸ் பற்றிலாம் வந்து படிக்கிறோம். இப்போ இந்த டவுன்ஷிப்ஸ் வந்து நிறைய இடத்த ஆக்கிரமிச்சு தானே பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி வந்து படத்தில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. குட் ஃபிலிம் வித் அ குட் மெசேஜ் அப்படின்னு தான் சொல்லணும், ரொம்ப நல்லாயிருக்கு.